தென்னாலிராமன் கதைகள். தென்னாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தில் தென்னாலிராமன் ஒரு பூனைக்குட்டி ஒன்று வளர்க்குறாரு. ஆனால் அந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா எப்போவுமே பால் குடிக்காத ஒரு பூனைக்குட்டி. பாலை பார்க்க கொண்டு போய் வச்சாவே அதை வந்து வேகமாக ஓடி போயிடும், முகந்து கூட பார்க்காது. அப்படி அந்த பூனைக்குட்டியை எப்படி ஒரு ட்ரெயின் பண்ணார் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்ப்போம். அந்த சமயம் விஜயநகர் பேரரசு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலுமே எலிகள் வந்து அதோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இதனால் மன்னர் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிட்டார். ஏன்னா எலிகள் வந்து அதிகமாகிட்டே போச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம், இதனால் ரொம்ப பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அதுக்கு எல்லாருமே ஒரு சில யோசனைகள்லாம் சொல்கிறாங்க. அதன்படி 1000 பூனைகளை அவர் வந்து விலைக்கு வாங்குறாரு. அந்த 1000 பூனைகளை விலைக்கு வாங்கி அந்த பூனைகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற எல்லா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பூனை அப்படிங்கிற விகிதத்தில் எல்லாருடையுமே கொடுக்குறாரு. இப்போது ஒவ்வொரு மாதமுமே அந்த பூனைகளுக்கு பால் வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பணத்தை எல்லா குடும்பங்களுக்குமே கொடுத்துக்கிட்டு வர்றாரு. இப்போ தெனாலிராமன்கிட்டையுமே ஒரு பூனை கொடுக்கப்படுது, அவருக்குமே ஒவ்வொரு மாதமுமே ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுக்கப்படுது. இப்போ தெனாலிராமன் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கே வந்து சரியாக பால் கிடைக்கிறதில்ல, இதில் நம்ம வந்து பூனைகளுக்கெல்லாம் நம்ம பால் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ பூனை வந்து பால் இல்லைனாலுமே அந்த எலிகள்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடும், ஆனால் நாம் எதுக்கு அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணணும், நாம் அந்த பால் வாங்கி நம்ம பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதை அவங்க வீட்லேயுமே சொல்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படிங்க சரி வரும், பூனை வந்து எப்போவுமே பால் குடிக்கிற ஒரு ஜீவன், பாலை பார்த்தா அது கண்டிப்பாக விடவே விடாது, நீங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்து அந்த பாலை வச்சிங்கன்னா அந்த பூனை வந்து திருடி சாப்பிட்றோம், அது எப்படி சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தெனாலிராமன் வந்து அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாலை வந்து ரொம்ப சூடு ஏற்றி கொதிக்க கொதிக்க ஒரு தட்டில் வச்சு அந்த பூனை முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. இப்போ அந்த பூனை பார்த்திங்கன்னா அப்படியே பக்கம் வந்து பார்க்குது. அந்த பாலோட வாசனை அப்படியே அந்த ஆவி கிளம்பம் தெரியுங்களா, அந்த ஆவியில் அப்படியே அந்த பூனைக்கு தெரியுது. உடனே பூனை வேகமாக ஓடி வந்து அந்த பாலை குடிக்கலான்னு சொல்லிட்டு வாயை வச்சு பார்க்குது. ஆனால் அந்த பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அந்த சூடு வந்து அந்த பூனையோட வாயில் பட்ட உடனே வேகமாக கத்திக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இப்போது அந்த தருணத்துலேருந்து அந்த பூனைக்கு இந்த பாலோட வாசனையை கண்டாவே பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த பாலோட வாசனையை கண்ட உடனே வேக வேகமாக அங்கேருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதனால் எங்கே பால் வச்சாலுமே அந்த பூனை வந்து அதை எடுக்கிறதே கிடையாது. தெனாலிராமனுமே ஒவ்வொரு முறையும் அந்த காசை வாங்கி அவனோட பையனுக்கு பால் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போது மன்னர் வந்து எல்லாரோட பூனைகளையுமே கொண்டு வாங்க, நான் வந்து அதை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ எல்லா மக்களுமே அவங்கக்கிட்ட இருந்த பூனைகளெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா எல்லா பூனைகளுமே ரொம்ப கொழு கொழுன் இருக்குங்க. ஆனால் தெனாலிராமனோட பூனை மட்டும் ரொம்ப ஒல்லியாக இருக்குது. இப்போ மன்னர் கேட்குறாரு, ராமா என்ன பண்ண நீ, நான் வந்து பூனைக்கு பால் கொடுக்கறதுக்காக தனியாகவே காசு கொடுத்தேன், ஆனால் நீ கொண்டு வந்துருக்கிறத பார்த்தா பூனைக்கு வந்து பாலே கொடுக்கல போலையே, அந்த காசெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா பூனைகளோட முக்கியமான வேலையை வந்து எலி பிடிக்கிறது தான், நீங்கள் வந்து பாலை வந்து அதுக்கு உணவாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே எலியே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் பாலுக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது, நம்ம நாட்டோட குழந்தைகளுக்கே வந்து பால் கிடைக்க மாட்டேங்குது, இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தனியாக காசு கொடுத்து பால் வேற வாங்கி ஊற்ற சொல்கிறீங்களே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மன்னர் வந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அந்த காசை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பால் வாங்கிட்டு போனேன், ஆனால் பாலை கொண்டு போய் என்னுடைய பூனைக்கிட்ட வச்சா பூனை வந்து அதை குடிக்கவே மாட்டேங்குது, வேகமாக ஓடி போயிடுது, அதனால் அந்த பாலை எடுத்து என் பையனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மன்னருக்கு இது நம்பவே முடியல. எந்த ஒரு பூனையாவது இப்படி இருக்குமா, எல்லா பூனைகளுமே பாலை வந்து விரும்பி சாப்பிடும், எந்த ஒரு பூனையுமே இப்படி பண்ணாது, எங்கிட்டே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தெனாலிராமன் வந்து, மன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் பால் கொண்டு வந்து என் பூனை முன்னாடி வைங்க, அந்த பூனை வந்து அந்த பாலை குடிச்சிருச்சுன்னா நான் வந்து ஒரு 100 சவுக்கடிகள் வாங்கிக்கிறேன் தண்டனையாக, அந்த ஒருவேளை அந்த பூனை வந்து அந்த பாலை குடிக்கலைன்னா நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னருமே, சரிப்பா நீ சொன்ன மாதிரியே பண்ணுறேன், ஒருவேளை அந்த பூனை வந்து அந்த பாலை குடிச்சிருச்சுன்னா உனக்கு 100 சவுக்கடிகள் வந்து தண்டனையாக கொடுக்கப்படும்,
அப்படி ஒருவேளை பாலை குடிக்காமல் ஓடி போயிடுச்சுன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 100 பொற்காசுகளாக உனக்கு பைசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன்படியே ஒரு வேலையால் வந்து கொஞ்சமாக பாலை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டு வராரு. பக்கம் கொண்டு வந்து அந்த பூனை பக்கம் வைக்கிறாங்க. வச்ச அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா அந்த பூனை அந்த வாசனையை கண்ட உடனே வேகமாக ஓடி போயிடுது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். ஏன்னா பூனையை வந்து எப்போவுமே பாலை விரும்பி சாப்பிடும், இது மட்டும் எப்படி இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னுட்டு. இப்போ மன்னருக்குமே சரி தெனாலிராமன் ஏதோ பண்ணியிருப்பார் போல், எப்படியோ நம்ம சொன்னபடி 100 பொற்காசுகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 பொற்காசுகளை கொடுத்துட்றாரு. இப்போ ராமன்கிட்ட கேட்குறாரு, அப்படி என்னப்பா பண்ண பூனை வந்து பாலை பார்த்து ஓடுது அப்படின்னுட்டு. இப்போ ராமனுமே அவர் சொன்ன அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கலகலன்னு சிரிக்கிறாங்க. இதோடு நம்ம இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.